வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மதுரை கலை சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த தேங்காய் சப்ஜி வெச்ச சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படி வந்து மாவு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பால் வந்து 1 டம்ளர் ஊற்றிக்கிறேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு வந்து சப்ஜி பண்ணிக்கலாம். சப்ஜி வந்து வெங்காயமும் தேங்காயும் மட்டும் வச்சு ஒரு சப்ஜி பண்ணலாம்னு இருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு கிலோ வெங்காயம் நறுக்கிருக்கேன். 20 மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து 2 தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கோம். 2 தேங்காய். இப்போ இந்த மிக்சியில் வத்தது, வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கிறேன். கிடையாது, வத்தலும் தேங்காயும் மட்டும் அரைச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வதக்குன தேங்காயையும் வத்தலையும் போட்டு நல்லா சிம்ல வச்சு கிண்டிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சப்ஜி ரெடி. இந்த மாதிரி சப்ஜி வந்து நீங்க சாப்பிடவே மாட்டீங்க, டேஸ்டா இருக்கும் ரோல் பண்ணி சாப்பிடுறதுக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் செய்தது எண்ணெய் ஊத்திக்கிறேன். 150 எண்ணெய் போல ஊத்துறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த சப்ஜிக்கு வந்து வெங்காயம், தேங்காய், வத்தல் தான் தேவை. தேங்காய், வெங்காயம், தேங்காய் வந்து 2 தேங்காய், வெங்காயம் வந்து 1 கிலோ வெங்காயம், வத்தலை வந்து இந்த மாதிரி வந்து பொடிச்சு வச்சிருக்கேன். வத்தலையும் கொஞ்சம் தேங்காயும் மட்டும் போட்டு பொடிச்சு வச்சுக்கிறேன். உப்பு நம்ம போடும்போது போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். Thank you.
நல்லா வதங்கி வச்சுக்கேன். தேங்காய் ஆட்டுறேன். தேங்காய் வந்து துருவி தான் சேர்க்கணும். இந்த மிளகா வத்தலோட கடைசியா அந்த மிஞ்சிர சில்ல வேணா சேர்த்து அரைச்சிக்கலாம். துருவி சேர்க்கறது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த தேங்காயை பறிச்சு தேங்காய் மிஞ்சின அந்த தேங்காயும் வத்தலையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அதை போட்டு இப்ப இந்த தேங்காய்க்கு தேவையான உப்பு போட்டு வேலை அதிகமா இருக்கும். இப்ப நான் வந்து 2 தேங்காய், 20 வத்தல், 1 கிலோ பல்லாரி வெங்காயம் அரைச்சிருக்கேன். செய்யறதுக்கும் டைம் அதிகம் இருக்கும். இதே இது நீங்க 4 பேர் அப்படின்னா 1 தேங்காய், 1/2 கிலோ வெங்காயம், 10 வத்தல் போட்டு செஞ்சுக்கோங்க. உப்பு உரப்பு எல்லாம் எண்ணெய் வந்து நான் 180 எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி வித் தேங்காய் சப்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை கலை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ் வந்து பேச்சுலர்ஸ்க்கு உதவும், ஒர்க்கிங் மென், ஒர்க்கிங் விமென்க்கு ரொம்ப உதவும். ட்ராவலிங்கில் போனோம் அப்படின்னா இந்த தேங்காயை இன்னும் நல்லா சுருட்டி எடுத்து சப்பாத்தியில் வச்சுட்டு போனோம்னா ட்ராவலிங்க்கு நல்லா உதவும், கெட்டு போகாது. ஓகே, இன்னொரு டிஷ்ஷோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye.